இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா 280 ரூபா பிரைஸ்ல இருந்து 850 ரூபா பிரைஸ் இருக்கக்கூடிய 8 யூனிக்கான கேட்ஜெட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல்ல ஹோம்க்கு தேவையான கிச்சன் கேட்ஜெட்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏப்பா நானும் சேர்ந்து தானே சூஸ் பண்ணேன். ஆ நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த 8 யூனிக்கான கேட்ஜெட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ரொம்ப யூனிக்கான கேட்ஜெட்ஸ். மறக்காம இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டர் செஃபோட ஸ்மார்ட் பில்லர். இந்த ஸ்மார்ட் பில்லர் பாக்ஸுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மார்ட் பில்லர் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்டோட பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி கார்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்டோட பில் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறப்ப கிரிப்பாக இருக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக எல்லாரோட கிச்சன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் பீலர் வந்து வச்சிருப்பீங்க. அதை யூஸ் பண்ணி நீங்க ஃப்ரூட்ஸோ வெஜிடபிளோ நீங்க அதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்றப்ப உங்களுக்கு தர ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் தோல் வந்து தர பூரா ஸ்ப்ரெட் ஆயிடும். அதை நீங்க கிளீன் பண்றப்ப கீழே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெட்டா இருக்கனால அதை எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். பட் இந்த ஸ்மார்ட் பீலர்ல நமக்கு கிளாஸ் மாதிரி ஒரு கண்டெய்னர் கொடுத்துருக்கனால ஃப்ரூட்ஸோ வெஜிடபிளோட ஸ்கின்னை நீங்க ரிமூவ் பண்றப்ப அதோட தோல் பூரா இந்த ஸ்மார்ட் பீலரோட கண்டெய்னர்லேயே வந்து ஸ்டோர் ஆகிடும். இதை யூஸ் பண்ணி எல்லா வெஜிடபிள் மற்றும் ஃப்ரூட்ஸோட ஸ்கின்னை நீங்கள் கீழே விழாமல் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய தோலை எப்போ நீங்கள் எல்லா ஒர்க்கும் முடிக்கிறீங்களோ மேலே இருக்கக்கூடிய கேப்பை ரிமூவ் பண்ணிட்டு டஸ்ட்பினில் நீங்கள் கொட்டிடலாம். இந்த ப்ராடக்ட் ரொம்பவே ஹார்டான மெட்டீரியலில் மேட் பண்ணியிருக்கனால ஈஸியாக நீங்கள் வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஓ, இது பேர் ஸ்மார்ட் பீலரா? நீ ஸ்மார்ட் பில்லர் ஸ்மார்ட் பில்லர்னு சொல்லவும் நான் கிச்சனில் ஏதோ ஒன்று தாங்கி பிடிக்கும்னு நினச்சேன்பா. இந்த ப்ராடக்ட் அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்குறப்ப 280 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணாங்க. ஓகே, நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய கேஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 3-in-1 ஃபோல்டபுள் மல்டி ஃபங்க்ஷனல் டூல். இந்த ப்ராடக்டோட ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோல்டபுள் ஸ்பூன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் மேட் பண்ணப்பட்டது. கூடவே இந்த கீழே பிடிக்கக்கூடிய கிரிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆஃபீஸ்க்கோ இல்லை கேம்பிங் போகிறப்போ இந்த ஃபோல்டிங் ஸ்பூனை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இதோட இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் ஃபோக் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் நீங்கள் வெளியே எடுத்து போயிட்டு நூடுல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் இதோட சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் நைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அவுட்டோர்ஸில் போகிறப்போ எமர்ஜென்சி பர்பஸ்க்கு ஏதாவது ஃப்ரூட்ஸோ இல்லை மற்ற விஷயங்கள் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவும். இது ரொம்பவே ஷார்ப்பான ஒரு நைஃப். இது எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய ஸ்பூன், ஃபோக்கு, அதுக்கப்புறம் நைஃப், இது எல்லாத்தையும் நீங்கள் அன்ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கிரிப்பை நீங்கள் கட்டவரில் கீழே இழுக்கிறப்போ இதில் இருக்கக்கூடிய லாக் வந்து அன்லாக் ஆகிக்கும். அப்போ ஸ்பூனையும் நைஃபையும் ஒன்றாகவும் ஃபோக்கை தனியாகவும் நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம். இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் நீங்கள் ஃபோக்கையும் இன்னொரு கையில் நீங்கள் நைஃபையும் யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைனா ஒரு பக்கம் ஸ்பூனாகவும் ஒரு பக்கம் ஃபோக்காகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இதை நீங்கள் திரும்ப லாக் பண்ணும் அப்படின்னு நினச்சாலும் லாக் பண்ணிடலாம். எப்போ ஸ்பூனு, நைஃபு, ஃபோக்கு இது எல்லாத்தையும் நீங்கள் மடக்கிறீங்களோ அந்த லாக்கை வந்து உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது. கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன பவுச் கொடுக்குறாங்க. நம்ம பேக்லேயோ பாக்கெட்லேயோ இந்த 3-in-1 டூலை வச்சு கொண்டு போகிறதுக்கு இந்த பவுச் வந்து பயன்படும். எப்படிப்பா, சூப்பர் 3-in-1 டூல் தானே? இல்லை, நூடுல்ஸு டக்கராக இருக்குது. இந்த 3-in-1 மல்டி ஃபங்க்ஷனல் ஃபோல்டபுள் டூல் வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. எதுக்குப்பா இது? பால் விளாட்றதுக்கு சூப்பராக இருக்கு. ஏய், அது காய்கறிக்காக யூஸ் பண்ணுறதுப்பா. எது இதையா? மூணாவதாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 3-in-1 மல்டி ஃபங்க்ஷனல் சாப்பிங் போர்டு. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே திக்னஸ் கம்மியாகவும் ஸ்ட்ராங்கான மெட்டீரியல்லையும் மேக் பண்ணியிருக்காங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நீங்கள் சாப் பண்ணிக்க முடியும். இது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் அப்படிங்கிறனால இதோட ஃபர்ஸ்ட் யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரண்ட் சைடில் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிளாக நீங்கள் சாப் பண்ணுறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இதோட ரெண்டாவது யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சைடில் நமக்கு ஃபோல்டபுள் சிலிக்கான் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் இதை நீங்கள் ஃப்ரண்ட் சைட்லேருந்து நீங்கள் புஷ் பண்ணுறப்ப பேஸ்கெட் மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். கீழே இந்த பேஸ்கெட்டை வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்பான் 4 ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கீழே வச்சுட்டு இந்த பேஸ்கெட்டில் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே நீங்கள் போட்டு வச்சுக்க முடியும்.
அதே மாதிரி இதோட மூணாவது யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிளை வாஷ் பண்ணுறதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் ஸ்ட்ராப் மாதிரியே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு இந்த பேஸ்கெட்டில் நீங்கள் போடக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை ஈஸியாக நீங்கள் வாஷ் பண்ணிக்க முடியும். அடியில் அந்த ஸ்ட்ராப் எடுத்தனால நீங்கள் வாஷ் பண்ணக்கூடிய அந்த வாட்டர் வந்து அவுட்லெட் வழியாக வெளியே வந்துடும். அதே மாதிரி இந்த பேஸ்கெட்டை எப்போல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலையோ கீழே வச்சு ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நார்மலாக ஃப்ளாட்டான சாப்பிங் போர்டாக மாறிடும். இந்த 3-in-1 மல்டி ஃபங்க்ஷனல் சாப்பிங் போர்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபீஸ்க்கு அமேசான்ல சேல் பண்றாங்க. நாலாவது பார்க்கக்கூடிய கேஜெட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் பிளாஸ்டிக் ஃப்ளவர் ஷேப் ஸ்டோரேஜ் பாக்ஸ். ஆக்சுவலாக இந்த கேஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் லேயரில் 10 ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டாப் பார்ட்டில் சின்ன கேப் மாதிரி இருக்கும், அதை நம்ம ரொட்டேட் பண்ணுறப்ப ஃப்ளவர் ஷேப்பில் 10 ஸ்டோரேஜ் பாக்ஸ் அட் அ டைமில் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் கிச்சனுக்கு தேவையான ஸ்டோரேஜை வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் கேண்டிஸ், சாக்லேட்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து இதில் போட்டிருக்கேன். எப்போல்லாம் உங்களுக்கு தேவையோ இதில் இருக்கக்கூடிய டாப் பார்ட்டை நீங்கள் ரொட்டேட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய கேண்டிஸ், நட்ஸு, சாக்லேட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதோட டாப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மூடி மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மூடியை நம்ம ஓப்பன் பண்ணிட்டு நம்ம மொபைலை லேண்ட்ஸ்கேப் மோடில் வச்சு வீடியோ பார்க்குறதுக்கு இதை ஒரு வீடியோ ஸ்டாண்டாக பயன்படுத்திக்கலாம். பார்த்தியப்பா, இதில் போய் மொபைல் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஆமாப்பா, இதுக்குள்ளே நீ கேண்டி, நட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி இப்படி சாப்பிட்றப்ப போர் அடிக்கும்ல, அப்போ நம்ம மொபைலில் வீடியோ ப்ளே பண்ணிட்டு இதில் அப்படியே வச்சுட்டு வீடியோ பார்த்துக்கிட்டே நமக்கு தேவையானதை சாப்பிட்லாம், அவ்வளோதான். இந்த டபுள் லேயர் பிளாஸ்டிக் ஃப்ளவர் ஷேப் கேண்டி ஸ்டோரேஜ் பாக்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 399 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம அஞ்சாவது பார்க்கக்கூடிய கேஜெட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் லஞ்ச் பாக்ஸ். இந்த ப்ராடக்டோட பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் லஞ்ச் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பவர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து ஹாட் பிளாஸ்டிக்கால் மேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் கலர் வேரியண்ட்டில் நமக்கு கிடைக்குது. இந்த லஞ்ச் பாக்ஸோட டாப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட டாப்பில் ஒரு சின்ன டோர் இருக்குது, அதை நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த எலக்ட்ரிக் லஞ்ச் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப நார்மல் பிளாஸ்டிக்காக தான் இந்த மூடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பொரியல் இந்த மாதிரி விஷயம் வச்சுக்கிறதுக்காக. ஆக்சுவலாக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் எதுக்கு பிளாஸ்டிக் மாதிரி மெட்டீரியல் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியல. இதோட பாக்ஸில் பார்க்கலாம் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ட் என்விரான்மெண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிடிசி ஹீட்டிங் எலமெண்ட் வந்து சேஃபாக இருக்கும் ஹீட் ஆனாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஹீட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு இதோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவர் கேபிள் இன்சர்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இவங்க கொடுத்த பவர் கேபிளை இதில் இன்சர்ட் பண்ணிட்டு பவரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நார்மலாக இதில் நான் சாப்பாடு வந்து போடுறேன். ஸோ பவர் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஆக்சுவலாக 26.8 டெம்பரேச்சர் இருக்குது. ஆக்சுவலாக சாப்பாடு வந்து ரொம்பவே ஆறி இருக்கு. பவரோட கனெக்ட் பண்ணால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் கலரில் லைட் இண்டிகேட் ஆகும். அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய சாப்பாடு எல்லாமே ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:40. ஆக்சுவலாக 20 மினிட்ஸ் வரைக்கும் வச்சாதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சாப்பாடு எல்லாம் ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20 minutes later. இப்போ நமக்கு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பவர் கேபிளை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது. டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதோட கேப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ சாப்பாடு வந்து சூடாக இருக்கா அப்படிங்கிறத டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 36-37 டெம்பரேச்சர் வந்து கிடச்சிருக்கு. ரொம்ப ஹீட்லாம் ஆகாது இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும். சாப்பிட்ற அளவுக்கு வெது வெதுப்பான சூட்டில் தான் இந்த ப்ராடக்டில் நீங்கள் போடக்கூடிய ஃபுட்டு வந்து இருக்கும். செம்மல்ல. இனிமேல் வீட்டிலேருந்து பழைய சோறு கொண்டு வந்தாலும் இதில் போட்டு சூடு பண்ணி சுடுசோறுன்னு சொல்லுவீங்க. என்னப்பா இந்த எலக்ட்ரானிக் லஞ்ச் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் 550 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஏப்பா, வாண்டானு அன்பாக்ஸ் பண்ணு. ஏப்பா, நான் சாப்பிட்டுட்ருக்கேன்ப்பா, நீ அன்பாக்ஸ் மட்டும் பண்ண, நான் ரிவ்யூ பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, நம்ம ஆறாவது பார்க்கக்கூடிய கேஜெட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனல் 10-in-1 ஃபுட் ப்ராசஸர் மேக்கர். இந்த ப்ராடக்ட் வந்து மல்டி கலர் வேரியண்ட்டில் வருது. இந்த ப்ராடக்டோட பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு கேஜெட்டை வச்சு 10 விதமான ஃபுட் ப்ராசஸிங் வந்து பண்ண முடியும். எவ்வளோ டூல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஏப்பா, அன்பாக்ஸ் பண்ணியாச்சு, ரிவ்யூ பண்ணிடு. இத்தனையா சிக்கிரவும் மாட்டிருக்கேன். ஏப்பா,
இதையும் நீ ரிவ்யூ பண்ணியிருப்பா. இதெல்லாம் ரொம்ப சீட்டிங்ப்பா. சீட்டிங் இல்லை, ஐ எம் ஈட்டிங். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் மாதிரி ஒரு பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலேயே ஒரு சாத்துக்கொடி புளியறதுக்கு டூல் இருக்கு. அதை வச்சு நீங்கள் சாத்துக்கொடி புளிஞ்சு ஜூஸ் போட்டுக்க முடியும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதே பேஸ் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா நமக்கு இன்னொரு பிளாஸ்டிக் வந்து கொடுக்குறாங்க. சென்டரில் நமக்கு பாக்ஸ் மாதிரி ஹோல்டு இருக்கு. இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்லைசர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம சென்டராக இருக்கக்கூடிய அந்த கேப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதை யூஸ் பண்ணி நீங்கள் கேரட், பீட்ரூட்ஸ் இது எல்லாத்தையும் செதுக்கிக்க முடியும். ஆக்சுவலாக ரொம்பவே ஷார்ப்பான பிளேடு அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு டூல் நான் இதில் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா பொட்டேட்டோ, வாழைக்காய் இந்த மாதிரி காய்களை நீங்கள் ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடவே இதில் இன்னொரு டூல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெளி நெளியாக இருக்க, இதை யூஸ் பண்ணி நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ சிப்ஸ் வளைவளைவாக இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சாப் பண்ணுறதுக்கு 4 பிளேடு இருக்கக்கூடிய விங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிளேடு மேலே இருக்கக்கூடிய ரேப்பர் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இதுக்கு அந்த பவுல் வச்சுட்டு அந்த பவுலுக்குள்ளே அந்த 4 பிளேட் விங்ஸை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கு மேலே இன்னொரு பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பிளாஸ்டிக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ மார்க் இருக்குது. அதை கரெக்டாக அந்த டூல்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா மேலே ஒரு ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல் வழியாக உங்களுக்கு தேவையான ஆனியன்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உள்ளே போட்டு மேல இருக்கக்கூடிய ஹேண்டில் நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்க சுத்துறப்ப உள்ள இருக்கக்கூடிய ஆனியன்ஸ் வந்து பீஸ் பீஸா உங்களுக்கு சாப் ஆயிடும். அதே மாதிரி கோதுமை மாவு பிணையறதுக்கும் இன்னொரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே பேஸ் வச்சுட்டு ஹேண்டில் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கேப் வழியாக ஆட்டாவும் வாட்டரும் மெஷர் பண்ணுறதுக்கு 2 கப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலிமா உங்களுக்கு தேவையான மாவு தண்ணி எல்லாமே ஊற்றிட்டீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ஹேண்டில் நீங்கள் சுத்த கீழே இருக்கக்கூடிய அந்த மாவு வந்து உங்களுக்கு தேவையான பதத்துக்கு ரெடி ஆகிடும். இதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்டான எஃபர்ட் போட்டு கையில் பிணையணும்னு அவசியம் இல்லை. என்னப்பா இழப்பு வாங்குது முடியல. இந்த மாதிரி இந்த ஒரு கேஜெட்டை வச்சு 10 வகையான கிச்சன் ஃபுட்ஸ் வந்து உங்களால் ப்ராசஸ் பண்ண முடியும். இந்த 10-in-1 மல்டி ஃபங்க்ஷனல் ஃபுட் ப்ராசஸ் மேக்கரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 550 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஏழாவது பார்க்கக்கூடியது மல்டி ஃபங்க்ஷனல் நான்ஸ்டிக் எலக்ட்ரிக் பாய்லர் ஃப்ரையிங் பேன். ஒரு பிளாஸ்டிக் லிட்டு கொடுத்துருக்காங்க, இன்னொரு பிளாஸ்டிக் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 லேயர் பிளாஸ்டிக் பிளேட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நான்ஸ்டிக் பேன் வந்து கொடுக்குறாங்க. இதோட பேக் சைடில் ஃப்ளக் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பவரில் கனெக்ட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹேண்டிலோட டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட் இண்டிகேட் ஆகும். இதை யூஸ் பண்ணி நம்ம 14 எக்ஸ் வந்து பாயில் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேனோட பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல் ஆகிற அளவுக்கு தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இது மேலே ஒரு லேயர் எக் பிளேட் வந்து வைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 எக்ஸ் வந்து வைக்கலாம். செகண்ட் லேயர் வைக்கிறதுக்கு ஒரு சிலிண்ட்ரிக்கல் பேஸ் கொடுத்துருக்காங்க. அது மேலே இன்னொரு எக் பிளேட் வந்து வைக்கிறேன். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 7 முட்டை வந்து உங்களால் வைக்க முடியும். வச்சுட்டு அந்த லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக் ஃபுல்லாக பாயில் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கக்கூடிய லைட் வந்து ஆஃப் ஆகிடும். அப்படி இல்லைனா ஒரு லேயர் ஃபுல்லாக நீங்கள் 7 எக் வச்சுட்டு செகண்ட் லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு கான் இந்த மாதிரி பாயில் பண்ணக்கூடிய எந்த ஐட்டம் வேணால் வச்சு இதுக்குள்ளே நீங்கள் வேவிச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேனோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக்கால் மேக் பண்ணியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த பேனை பயன்படுத்தி நீங்கள் ஆம்லேட்ஸ் வந்து போட்டுக்க முடியும். கூடவே நீங்கள் பிரெட் டோஸ்ட் வந்து மேக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஃப்ரை பண்ணக்கூடிய எந்த ஒரு ஐட்டமாக இருந்தாலும் ஃபிஷ்ஷு, மீட்டு, தோசைக்கல்லில் நீங்கள் எதை வந்து ஃப்ரை பண்ணுவீங்களோ எல்லா விஷயத்தையும் இந்த நான்ஸ்டிக் பேன் மூலமா நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும். இந்த மல்டி ஃபங்க்ஷனல் நான்ஸ்டிக் பாய்லர் ஃப்ரையிங் பேனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. எட்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய கேஜெட் என்னோட பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டபுள் பூட்டேன் கேஸ் ஸ்டவ். இதோட பாக்ஸ் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நேரம் வந்து பூட்டேன் கேஸ் எவ்வளோ எரியும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கு. பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு சுருக்கு பை மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த போர்ட்டபிள் கேஸை எப்படி கேட்ரிஜோட கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி 2 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக அந்த போர்ட்டபிள் கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கு. இதை நம்ம கீழே ஸ்ட்ராங்காக நிற்க வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஸ்டாண்டு ஃபோல்டு பண்ணியிருக்கும். அதை நம்ம ஓப்பன் பண்ணி கீழே வச்சோம் அப்படின்னா மேலே நம்ம ஏதாவது வச்சு ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பேஸ் வந்து பயன்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த நெருப்பு எரியக்கூடிய இடத்த பாதுகாக்கிறதுக்கு சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலால் ஃப்ளவர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. இதில் எப்படி நமக்கு நெருப்பெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூட்டேன் கேஸ் கனெக்ட் பண்ணதுக்கு ஒரு ஏரியா கொடுத்துருப்பாங்க, சைட்லேயே கேஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப உள்பக்கமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேஸ் லைட்டர் மாதிரியே ஒரு ஸ்பார்க் வரும். ஓகே, இதில் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பூட்டேன் கேஸ் ஆன்லைன்லேயே வந்து சேல் பண்ணுறாங்க. அமேசானில் 150 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. லோக்கலில் உங்களுக்கு கிடைச்சா 80 ருபீஸ்லேருந்தே இது கிடைக்கும். இதோட டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க, அதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த கேஸ் கனெக்ட் பண்ணக்கூடிய ஏரியாவில் நீங்கள் கனெக்ட் பண்ணோம். கரெக்டாக அந்த போர்ட்டபிள் கேஸில் ஒரு சின்ன கம்பி ஓப்பனிங் மாதிரி இருக்கும், அதையும் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த பூட்டேன் கேஸ்லையும் அந்த இடத்துல நம்ம கரெக்டாக உள்ளே ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த பூட்டேன் கேஸ் வந்து இந்த போர்ட்டபிள் கேஸ் லாக் ஆயிடும். ஸோ இது பண்ணுறப்ப கரெக்டாக லாக் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அந்த போர்ட்டபிள் கேஸில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸை நீங்கள் திருகிறப்ப கேஸ் வந்து அந்த மேல் வழியாக வரும். இதில் இருக்கக்கூடிய அந்த லைட்ரு பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருப்பு எரியுது. அந்த ஆரஞ்ச் டியூனரை யூஸ் பண்ணி நெருப்பு கம்மியாகவோ அதிகமாகவோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு சின்ன டெஸ்டிங்காக வானல்ல எண்ணெய் ஊற்றி வைக்கிறேன். ஸோ நார்மல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேஸ் மாதிரியே ஃபுல் பவராக எரியும். நார்மலாக நம்ம வீட்டில் ரெகுலர் கேஸ் யூஸ் பண்ணுற மாதிரியே ஹீட் வந்து இதில் கண்டக்ட் ஆகும். எவ்வளோ நேரம் இந்த பூட்டேன் கேஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபுல் வால்யூமில் அந்த கேஸ் யூஸ் பண்ணாலும் 2.5 to 3 hours வரைக்கும் தொடர்ந்து அந்த சின்ன பூட்டேன் கேஸ் கேனிஸ்டர் மூலமா நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். அப்போ இதை வச்சு நீ ஆஃபீஸில் சமைக்க போகிற, வீட்டில் சமைக்க போகிறதில்ல, இல்லை வீட்டில் தான் சமைக்க போகிற, அப்போ இது எதுக்கு? ஸோ 600 ருபாயிலேருந்து 850 ரூபாய் வரைக்கும் நிறைய ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து சேல் பண்ணுறாங்க. எல்லாத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முக்கியமான விஷயம், நீங்கள் பூட்டேன் கேஸ் ஸ்டவ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டவ் மட்டும்தான் வரும். பூட்டேன் கேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை செப்பரேட்டாக தான் வாங்கிக்கணும். ஏப்பா, நீ வாங்கின கேஜெட்டை விட இதை ரிவ்யூ பண்ணுறதுக்காக வாங்கின பொருள் அதிகம் போல் இருக்கே. முட்டை, கிழங்கு, நட்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, வெஜிடேபிள்ஸு, எக்கச்சக்கமான பொருள் இதுக்காக வாங்கியிருக்கிய. கேட்டிங்கல்ல, கண்டிப்பாக இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்தோம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 8 யூனிக்கான கிச்சன் கேஜெட்ஸோட அஃபிஷியல் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே கிளிக் பண்ணி அமேசானில் நீங்கள் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த 8 கேஜெட்டில் உங்களோட பர்சனல் ஃபேவரட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எடுக்க ரொம்பவே டைம் ஆச்சு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒருத்தருக்காவது வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரும் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.